செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்னும் பேச்சினிலே ஓர் சக்தி பிறக்குது மூச்சினிலே. இனிய காலை வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது புதுகையின் காலை தின்றல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் பூர்ணிமா. நீங்க கூட யோசிக்கலாம், ஏன் தினமும் வந்து ஒரு திருக்குறளோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ஒரு ஒரு தடவை இதை எடுத்து படிக்கும் போது புதுசு புதுசா நம்ம நிறைய கத்துக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல. அதனால வழக்கம் போல ஒரு திருக்குறளோட நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கலாம். இன்னைத்த திருக்குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 945 திருக்குறள், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படிங்கறத இன்னைத்து திருக்குறள் உங்க திரையில வந்துட்டு இருக்கு, நீங்க கூட பாக்கலாம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புக்கு உபாதை பண்ற பொருட்கள் நம்ம வந்து தவிர்த்தோம் அப்படின்னா நிறைய நாள் ஆரோக்கியமா வாழ்க்கை தொடங்கலாம் அப்படிங்கிறது. இன்னைத்த திருக்குறள் நீங்க திரையில பாத்துட்டு இருக்கீங்க, மாறுபாடு இல்லை இல்லாத உண்டி மருத்துவின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படிங்கறத இன்னைத்து குரல். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சாப்பிடுறோம் இல்லையா. இது ஒருவேளை வந்து அந்த காலத்துல காரமான பொருட்கள் நினைச்சு எழுதிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்க்கெல்லாம் கூட இது பொருந்தும் இல்லை. அதுவும் இப்போ பரீட்சை எழுதுற பசங்க வந்து கண்டிப்பாவே வெளியில சாப்பிடறது தவிர்க்கணும். அவங்க மட்டும் இல்ல, நம்மளும் கூட. இப்போ வந்து ஃபினான்சியல் இயர் எண்டிங் இருக்கு, இன்னைக்கு நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இன்னைக்கு பண்றதுக்கு. அதனால கொஞ்ச நாள் பரபரப்பா இருக்கும். நம்மளுமே நம்மளுடைய உடம்பு பாத்துக்கணும் இல்லையா. அதனால இன்னைக்கு திருக்குறள் ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கு ரொம்ப ஒத்து போற மாதிரி நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பகுதி, அதுல வந்து அதாவது உணவில் கலப்படம் பத்தி கோவை சதாசிவம் அவர்கள் பேச வராரு, நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. தொடரும் ஆயுள் காப்பீட்டின் முழு தொகை, அதுவும் எந்த பிரீமியமும் இல்லாமல். LIC நியூ ஜீவன் ஆனந்த், ஆனந்தமே ஆனந்தம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை தொலைக்காட்சி நேயருக்கு என் அன்பான வணக்கம். உணவு தான் உயிர். ஏன்னா உணவு இல்லைன்னா இந்த உலகில் எந்த உயிரும் வாழ முடியாது. அப்போ உணவு ரொம்ப முக்கியமானது எல்லா உயிர்களுக்கும். என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த உணவில் கலப்படம்னு ஒன்று இருக்கு. எந்த உயிர்களும் தான் சாப்பிடுகிற உணவில் கலப்படம் செய்து கொள்வதில்லை, மனிதர்களை தவிர. மனுஷன் தான் சாப்பிடுகிற உணவில் கலப்படம் செய்கிறான். எப்படி கலப்படம் செய்கிறான்னா, சரி மிளகாத்தூள் போய் கடையில் வாங்கினா செங்கல் தூளை அதில் போட்டு வச்சுருக்கான். ஏன்னா அதை விட செங்கல் தூள் மலிவாக கிடைக்கிது, உரைச்சி தூளை போட்டு கலக்கி வச்சுருக்கான். காப்பித்தூள் போய் கடையில் வாங்கணும்னா புளியங்கொட்டை தூளை அரைச்சி கலந்து வச்சுருக்கான். ஏயா காப்பித்தூளில் புளியங்கொட்டைய கலக்கிறா அப்படின்னு கேட்டால், இப்போ காப்பித்தூள் வந்து ஒரு 1000 ரூபா கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க, புளியங்கொட்டை ஒரு 100 ரூபா வரலாம் கிலோ. அப்போது ஒரு 9 மடங்கு லாபம் கிடைக்குமேனு மனிதர்கள் உணவில் கலப்படம் செய்கிறான். அதுபோல் மிளகு வாங்குகிறோம், 1 கிலோ மிளகு வாங்கினா 1000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் பப்பாளி விதையை கலக்குவோம். இப்போ பப்பாளி விதை எவ்வளோ வரும், ஒரு 20 ரூபா 30 ரூபா வரும் கிலோ. ஆனால் மிளகு 1000 ரூபா வருது. கொஞ்சம் நம்ம பப்பாளி விதையை கலக்கினால் நமக்கு கூடுதல் லாபம் வரும்னு நினைக்கிறேன். மனிதர்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுகிற உணவில் கலப்படம் என்பது மனச்சாட்சிக்கு விரோதமானது, சட்டங்களுக்கு புறம்பானது. வெறும் லாப நோக்கை மட்டும் மனதில் வைத்து கொண்டு நம் மக்கள் நம்பி காசு கொடுத்து வாங்குகிற உணவில் கலப்படம் என்பது அறவே கூடாது. இன்னைக்கு கலப்படம் பற்றி நாம் எல்லா ஊடகங்களும் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நாமும் பேச வேண்டியதாக இருக்கிறது. பாலில் கலப்படம், அதான் ரொம்ப வருத்தமாக மனவழியோடு சொல்லுகிற செய்தி. பாலில் கலப்படம் இருப்பதாக பலரும் பேசுகிறார்கள். குழந்தைகளுக்கு கொடுக்கிற பாலில்,
தான் ரொம்ப முக்கியம். அப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கிற பாலில் கூட கலப்படம் செய்கிற அளவுக்கு இந்த வணிக புத்தி லாபத்தை நோக்கி போயிருப்பது அபாயகரமானது, உயிர்களுக்கு எதிரானது. ஆமா, இன்னைக்கு கலப்படம் குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்ம எவ்வளவோ முன்னுக்கு வந்திருக்கிறோம்னு பேசிக்கிறோம். சில பேர் சொன்னாங்க அண்மை காலத்தில் பிளாஸ்டிக் மொட்டை வந்துருச்சு, நம்மளால நம்ப முடியல. சார், பிளாஸ்டிக்கிலுமா மொட்டை வரும்? பெரும்பாலும் தாய்குளங்கள் கடைகளில் நம்பி வாங்குகிற தாய்குளங்கள் கேட்குறாங்க, பிளாஸ்டிக்கிலுமையா மொட்டை வரும், நம்ப முடியுதா? இப்போ அறிவியல் சொல்லுது கொஞ்சம் நம்புன்னு. ஏன்னா ஒரு கோழியை நம்மால் செயற்கையாக உருவாக்க முடியுது, ஒரு கோழியை செயற்கையாக அறிவியலால் உருவாக்க முடியும் என்றால் அது போடுகிற முட்டையை எங்களால் செயற்கையாய் உருவாக்க முடியாதா? எப்படியா உருவாக்குவீங்க? முட்டையில் என்னென்ன சத்து இருக்குன்னு தரம் பிரிக்கிறோம். முட்டைக்குரிய சத்தை தரம் பிரித்து செயற்கையாக அந்த அதையெல்லாம் உள்ளே கூட்டி ஒரு முட்டையை தயாரிக்கிறோம்னு சொல்றோம். நம்மளால நம்ப முடியாட்டியும் கூட அறிவியல் இதெல்லாம் செய்யும் போல இருக்கு. ஏன்னா அறிவியலுக்கு பெரும்பாலும் மனச்சாட்சியோடு இருப்பதற்கு பெயர் தான் அறிவியல். மனிதர்களுக்கு நல்லதை கண்டுபிடித்து கொடுப்பதற்கு பெயர் அறிவியல். மனிதர்களை மாற்றங்களை நோக்கி முன்னெடுத்து செல்வதற்கு பெயர் அறிவியல். ஆனால் அறிவியலில் கூட வணிக நோக்கம் புதுகிற போது அந்த அறிவியல் உயிர்களுக்கு எதிராக வரும், அது எதிராக வருது. இப்போ அண்மை காலத்தில் பரபரப்பாக பரப்பப்படுகிற செய்தி பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு, நம்ப முடியுதா? வதந்தி பரவிக்கொண்டே வருகிறது. மக்கள் தான் நம்பி சாப்பிடுகிற உணவில் விஷம் கலக்கிறது என்று பதை பதைக்கிறார்கள். இதெல்லாம் உண்மைதானா, வேணுனே சொல்றாங்களா, அல்லது பொய் சொல்றாங்களா? மக்களுக்கு குழப்பம், மன குழப்பம், மனத்தரிப்பு. எதை நம்பி வாங்குவது, எதை நம்பி சாப்பிடுவதுன்னு தெரியல. ஐயா, எண்ணெயில எல்லாம் இப்ப எந்த எண்ணெயை வாங்குறதுனே தெரியல. ஆமா, ஏன்னா எண்ணெயில் கூட பெட்ரோலிய கழிவுகள் கலந்திருப்பதாக பலரும் பேசுகிறார்கள், பத்திரிகையில் செய்தி வருகிறதுன்னு மக்கள் சொல்றாங்க. எப்படியா வருது? ஐயா, நாங்க நல்ல எண்ணெய் வேணும்னு நினைச்சு நாங்கள் நிலக்கடலை விதை ஒரு 3 கிலோ வாங்கினோம், 1 கிலோ விதை 70 ரூபா, 3 கிலோ விதைக்கு நாங்கள் 210 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை 40 ரூபா கொடுத்து ஆட்டி பார்த்தா 1 லிட்டர் நல்ல எண்ணெய், 1 லிட்டர் நல்ல எண்ணெய், அதுவும் கல்லெண்ணெய், 250 ரூபா வருதுயா. கடைகளில் 90 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் கொடுக்குறானே, இப்படி கொடுக்க முடியுமா? அப்போ அந்த எண்ணெயில் கலப்படம் இருக்குந்தானே. மக்கள் கேட்குற கேள்விக்கு சுற்றுச்சூழலாளர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் இருக்கு. அரசே, ஒரு 20% நாம் வேறு ஒரு இதையை நம்ம சேர்த்துக்கலான்னு சொல்லுது. இதையே சாக்காக வைத்துக்கொண்டு ஒரு பொருளின் இன்னொரு பொருளை 20% சேர்த்தி கொள்ளலாம் என்று சொல்லுவதை சாக்காக வைத்துக்கொண்டு மனிதர்கள் கூடுதலாக கலக்கிறார்கள் என்கிற ஒரு உண்மை இருந்தாலும் பிளாஸ்டிக் அரிசியில் இருக்கிற உண்மை என்ன? பிளாஸ்டிக்கினுடைய ரா மெட்டீரியல் அதுந்த பால்ஸ் மாதிரி குண்டு சிறு சிறுசா இருக்கும். அது நாங்க இருக்கிற திருப்பூர்ல 15 கம்பெனி அந்த மாதிரி இருக்கு, நான் நேரடியா பார்த்துருக்கேன். இப்படி பேப்பரை உள்ள விடுவாங்க, அது நூலா வரும், ஒரு பக்கம் அது சின்ன சின்ன அந்த பால்ஸு குண்டு அப்படியே உருண்டு உருண்டையாக விழுகு. இது ரா மெட்டீரியல். நான் கேட்டேன் இதனுடைய விலை என்னவா இருக்கும்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் இதனுடைய விலை 1 கிலோ 120 ரூபாயின்னு சொன்னாங்க. நான் கையில் எடுத்து பார்த்துட்டு 120 ரூபா வருதா? அப்போ 120 ரூபா வருகிற ஒரு பொருளை அரிசி 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது, அப்போ 120 ரூபா கிலோ இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை 50 ரூபாய் விலையுள்ள இதில் கலக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு லாபம் வந்தால் தானே கலக்கிறது. ஒரு 60-70 ரூபாய்
குறிப்பாக நட்டம் செய்து அரிசியில் பிளாஸ்டிக்கை கலக்க வேண்டிய அவசியம் வியாபாரிகளுக்கும் இல்லை. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு உணவு அரசியல் குறித்து ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஏன் குறிப்பாக மக்கள் சாப்பிடுகிற பொருள்களில் அது காப்பியா இருக்கலாம், அது போக முட்டையா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம், இப்படி மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு பொருளில் கலப்படம் என்பதை தர நிர்ணயம் செய்கிறோமே, இதுதான் உணவு, இந்த உணவில் மக்கள் வாங்கி சாப்பிடுகிற உணவில் தரம் இருக்கிறதா என சோதிக்க இருக்கிற அந்த அமைப்புகள், அரசு அமைப்புகள் மக்களுக்கு தெளிவுபடுத்த, இன்றைக்கு உணவு சாப்பிடுகிற போது தட்டிலே ஒரு உணவு சாப்பிடுகிற போது இந்த உணவை சாப்பிடலாமா வேண்டாமா என்று யோசிக்கிற மக்களுக்கு பரவி இருக்கிற வதந்தியின் தீயை அணைக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது, அணைக்க வேண்டும். உணவுல கலப்படம் அப்படிங்கறது நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். அதுவும் வந்து ஒரு மிளகா பொடி வாங்குறதுனா கூட அதுல வந்து செங்கல் பொடி கலந்துருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. சில சமயம் வந்து காசுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறோம். இவர் சொன்ன மாதிரி நம்ம ஐஎஸ்ஓ பொருள் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப தரமாவே இருக்கும். நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறது ரொம்ப கவனிச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் விருந்து. இதுல வந்து தமிழ் துறையில சாதனை படிச்ச நிறைய பேர் பத்தி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து திருமதி முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பத்தி பார்க்க போறோம். இவங்களை பத்தி முக்கியமான விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் லீகல் பிராக்டிஷனர், உமன் லீகல் பிராக்டிஷனர் இன் இந்தியா. இது மட்டும் இல்ல, இவங்க வந்து ஒரு பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மெடிக்கல் துறையில வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு. சமூக சேவகர், நிறைய விஷயங்கள் இருக்கு இவங்களை பத்தி சொல்றதுக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் சொல்ல வர்றாரு, கேட்போமா? பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்றில் முதல் முறையாக என்று வருகிற போது அதற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. முதல் முறையாக விண்வெளிக்கு சென்ற மனிதன் யூரி ககாரின் என்ற ரஷ்ய நாட்டு அறிவியலாளர் என்று சொல்கிற போது அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு. உலகிலேயே முதல் பெண்மணி விண்வெளிக்கு சென்றவர் வாலந்தினா திரஸ்கோவா என்று சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய பெண்மணி என்று சொன்னால் அதுக்கு சிறப்பு. முதன் முதலாக நிலவில் கால் வைத்த மனிதன் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் என்ற மனிதன் என்றால் அதற்கு தனிச்சிறப்பு. எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறி நின்று கால் பதித்த டன்சிங் முதல் மனிதன் என்றால் அதற்கு சொல்ல முடியாத தனிச்சிறப்பு. இப்படி தனிச்சிறப்பு தனிச்சிறப்பு என்று வருகிற போது, முதல் முறையாக என்று வருகிற போது, இந்த மண்ணில் பிறந்த ஒரு மாதர்குல திலகம் முத்துலட்சுமி ரெட்டி முதல் முறையாக ஒரு ஆடவர் கல்லூரியிலே ஒரு பெண்மணி நுழைகிறார். புதுக்கோட்டையிலே பிறந்தார். மன்னர் கல்லூரியின் முதல்வராக திகழக்கூடியவர் நாராயணசாமி. அவர் முதல்வர் மட்டுமல்ல, கல்வி இயக்குநராகவும் இருக்கிறார், மன்னரின் ஆலோசகராகவும் இருக்கிறார். அவரின் மகள்தான் முத்துலட்சுமி. ஆனால் விதி சட்டம் என்ன சொல்கிறது என்றால் அது ஆடவர் கல்லூரி. அந்த காலத்தில் பெண்கள் யாரும் கல்லூரிக்கு செல்லவில்லை. முத்துலட்சுமி சின்னஞ்சிறு 13 வயது வரை, நல்ல வேளை அந்த காலத்திலே 13 வயது வரை ஒரு பெண்ணை, சிறுமியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டார்கள். குலபதி பாலையா என்று சொல்லக்கூடிய ஒருவர், நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர், அவர் அழைத்து சென்று 13 வயது வரை படிக்க வைத்த பிறகு வீட்டிலே தான் படிக்க வைத்தார்கள். ஒரு ஆசிரியரை வரவழைத்து வீட்டிலே படிக்க வைத்தார்கள். 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, மொத்தம் அந்த காலத்தில் மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதியவர்கள் 100 பேர் மட்டுமே. அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 10 பேர். அந்த 10 பேரில் ஒரே பெண்மணி, அவர்தான் முத்துலட்சுமி. ஆனால் அவர் முதலிடத்திலே வந்துவிட்டார். மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதலிடத்திலே வந்துவிட்டார். அதற்கு பிறகு கல்லூரியை சேர்க்க வேண்டும். புதுக்கோட்டையில் இருப்பது ஆடவர் கல்லூரி. மன்னரிடத்தில் போய் தனி அனுமதி கேட்கிறார் முதல்வர். அந்த கல்லூரிக்கு தந்தையார் தான் முதல்வர். ஆனால் முதல்வராக இருக்க காரணத்தாலேயே விதியை மீறி சேர்த்து விட முடியுமா? மன்னரிடத்தில் கேட்கிறார், என் மகள் படிக்க விரும்புகிறார். மன்னர் எத்தனையோ கேள்விகளை கேட்கிறார். அதற்கு பிறகு கடைசியில் அனுமதிக்கிறார்கள்.
ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிற அந்த கல்லூரியிலே முதல் முறையாக ஒரு மாணவி உள்ளே செல்கிறார். அவரை அந்த காலத்திலே தனியாக உட்கார வேண்டும், தரையிலே உட்கார வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். சலிப்பில்லாமல் படித்தார். படித்த அந்த கல்லூரியிலே முதல் மாணவியாக, எல் மாணவர்கள் அத்தனை பேரையும் தோற்கடித்து முதல் மாணவியாக வெற்றி பெற்றது மட்டுமல்ல, அந்த கல்லூரியிலே இருந்து வெளியே சென்று மருத்துவக் கல்லூரியிலே சென்னையிலே போய் சேர வேண்டும். மருத்துவக் கல்லூரியிலே சேர வேண்டும் என்றால் அப்போது டாக்டர் சீனிவாச ராவ் என்று சொல்லக்கூடியவரது குடும்ப நண்பர், நாராயணசாமியுடைய தந்தையாருடைய குடும்ப நண்பர், புதுக்கோட்டைக்கு வந்தவர், உங்கள் மகள் இவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறார், மருத்துவக் கல்லூரியிலே சேர்க்கலாம் என்று சொல்லி அவர்தான் அதற்கான ஏற்பாட்டை செய்தவர். மருத்துவக் கல்லூரியிலும் சேர்ந்த முதல் மாணவி முத்துலட்சுமி தான். அந்த மருத்துவக் கல்லூரியிலே கடைசியிலே வெற்றி பெற்றது மட்டுமல்ல, தங்கப்பதக்கம் பெற்றார். ஒரே மாணவி தான் மருத்துவக் கல்லூரியிலே படித்தார், சென்னை மருத்துவக் கல்லூரியிலே. அந்த ஒரே மாணவி தங்கப்பதக்கம் பெற்றார். இந்தியாவிலேயே ஒரு பெண் முதல் முதலாக மருத்துவராக வந்தது முத்துலட்சுமி தான். பெண் மருத்துவர் இந்தியாவிலேயே தேர்ச்சி பெற்றது. ஆகவே அந்த முதல் இடம் என்று முத்துலட்சுமி அவர்களுக்கு வந்துவிட்டது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த டாக்டர் சுந்தர் ரெட்டி, அவர் ஒரு செல்வாக்குமிக்க குடும்பத்திலே பிறந்தவர். அப்போதே சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ஒரு அரசியல் பிரமுகரின் மிக நெருக்கமான உறவினர். எல்லாவற்றையும் விட லண்டன் மாநகரத்துக்கு சென்று அந்த காலத்தில் FRCS படித்தவர். அவர் முத்துலட்சுமி ரெட்டி, முத்துலட்சுமி அப்போது ரெட்டி இல்லை, திருமணம் செய்த பிறகு தானே ரெட்டி ஆகிறார். முத்துலட்சுமியினுடைய தனிச்சிறப்பை, கல்வி மேன்மையை அறிந்து கொண்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் இவ்வாறு திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று தந்தைக்கு கடிதம் எழுதுகிறார். அதற்கு பிறகு அவர் இருவருக்குமான திருமணம் நடைபெற்றது. முத்துலட்சுமி ரெட்டி ஆனார். மேல் படிப்புக்காக 1925 லண்டன் மாநகரத்திற்கு மருத்துவ மேற்படிப்புக்காக சென்ற இடத்தில் பாரிஸில் நடைபெற்ற உலக மகளிர் மாநாடு, 42 நாடுகளில் இருந்து வந்திருந்த மகளிர் மாநாடு, அதில் பங்கேற்று முத்துலட்சுமி உரை நிகழ்த்தினார். அந்த உரை இந்தியாவில் இருக்கிற பெண்களின் நிலை, பெண்கள் கல்வி நிலை, விதவை திருமணம் அல்லது பால்ய திருமணம் என்று சொல்லக்கூடிய அத்தனை அம்சங்களை பற்றி உலகு தழுவிய முறையிலே அந்த பாராட்ட பெற்ற அற்புதமான உரை. 1926 பெண்களும் சட்டமன்ற உறுப்பினராகலாம் என்று சட்டம் வந்த பிறகு இந்திய மாதர் சங்கம், அந்த மாதர் சங்கத்தின் சார்பாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை முதல் முதலிலே சட்டமன்ற உறுப்பினராக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறார்கள். அப்போது இருந்த ஆளுநரிடம் எடுத்துச் சொல்கிறார்கள். ஆளுநர் அதை கேட்டு அந்த பரிந்துரை ஏற்றுக்கொண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை மேலவை உறுப்பினராக, MLC நியமிக்கிறார். அப்போ இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மேலவை உறுப்பினராக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பெண் என்ற பெயரையும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெறுகிறார். அதற்கு பிறகு மேலவை துணைத் தலைவர் தேர்தல் நடக்கிறது. மேலவை துணைத் தலைவர் தேர்தல், அந்த தேர்தலில் எந்த போட்டியும் இல்லாமல் ஏகமனதாக வெற்றி பெறுகிறார். அப்படி பார்க்கிற போது இந்தியாவிலேயே மேலவை துணைத் தலைவராக வந்த முதல் பெண் என்ற பெயரும் அவருக்கு கிடைக்கிறது. இந்த பெயர் எல்லாவற்றையும் விட மேலவை துணைத் தலைவராக வந்த பிறகு அந்த சட்டமன்ற நடவடிக்கை, மேலவையிலே அவர் ஆற்றிய உரை, தேவதாசி ஒழிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த சட்டம், தேவதாசி ஒழிப்பு சட்டம், காலங்காலமாக இருந்த பெண்ணடிமைத்தனத்தை பேணி பாதுகாக்கிற தேவதாசி முறை, அந்த ஒழிக்க வேண்டும் என்பதற்கான சட்டத்தை சட்டமன்றத்திலே முன்மொழிந்து பேசுகிறார். அவர் நல்ல ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர் என்பது மட்டுமல்ல, வாதத்தை எடுத்து முன்வைப்பதிலே வல்லவர். அவ்வாறான முறையிலே தேவதாசி முறை ஒழிக்கப்பட வேண்டும், இது நாள் வரை இருந்து அந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது அங்கிருந்த மிகப்பெரிய நாவலர்கள் எல்லாம், பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அதை பற்றி வேறு விதமாக பேசிய போது அதை மறுத்து அவர் ஆற்றிய உரை புகழ்மிக்க உரைகளாகும். கடைசியிலே தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த மகத்தான வரலாற்று சட்டத்தை கொண்டு வருவதற்கு முதல் முதல் குரல் கொடுத்தது மட்டுமல்ல, அதை முடித்து வைத்தவரும், சிறப்பான முறையை அமுலாக்கியவரும், அந்த முறையை ஒழித்தவரும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக, பாரதிதாசன் கண்ட புதுமை பெண்ணாக, இப்போதைய காலகட்டத்தில் நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பாக, பாரதியை நேரடியாக சந்தித்த வாய்ப்பினையும் பெற்றிருக்கிற டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஒரு தடம் பதித்திருக்கிறார்கள். பெண்களுக்கான முறையிலே பாரதி கண்ட புதுமை பெண்ணாக திகழ்ந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
இந்த மாதிரி சாதனை படிச்சவங்களை பத்தி கேட்கும்போது நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற வெறி நம்மளுக்கு வருது இல்லையா? ஆனா இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். அதுல முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு. நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியும். நம்ம உடம்ப வந்து எப்படி இயற்கை முறையில பாத்துக்கிறது அப்படி நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி வையகமே வானகமேல பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஞ்சியை பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஞ்சி வந்து நமக்கு ஜீரண சக்திக்கு உதவும். அது மட்டும் இல்ல தொண்டை சரியில நம்ம வந்து இஞ்சி சாறு சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இஞ்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது எல்லாம் தான் நம்மளுக்கு டாக்டர் நிகிலா வெங்கட் சொல்ல வராங்க வையகமே வானகமேல. கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காரே நகி நகி ரக்ஷதி துக்கின் ஹரணி. இந்த ஸ்லோகம் ஆதிசங்கரால் சொல்லப்பட்ட ஸ்லோகம். ஆதிசங்கரரை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் இந்த ஸ்லோகத்தை எந்த சூழ்நிலையில் சொன்னார் அப்படின்னா, அவருடைய தாயார் உயிர் பிரியற நேரத்தில் தாயாரை மடியில் படுக்க வச்சுட்டு அவங்க அவங்களுடைய இறுதி மூச்சை இறுதியாக இருந்த கடைசி நொடி பொழுதில் தான் இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்கிறார். மனசே பஜ கோவிந்தம், பஜ சொல் கோவிந்தனை சொல்லு சொல்லு. மூட மனசே, மன நம்மளுடைய மனங்கள்லாம் மூடத்தனம் நிறைந்தது இல்லையா, அதனால் இறைவனுடைய பெயரை சொல்ல சொல்லி சொல்கிறார். இந்த ஏன் இன்னைக்கு நம்ம ஆதிசங்கரரை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா, ஆதிசங்கரர் இந்திய தேசத்தினுடைய பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்படி போய் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியமான சக்தி பீடங்களை நிறுவி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தியை வழிபட்டு வந்திருக்கார். அப்படி அவர் வழிபட்ட ஒரு இடங்களில் ஸ்ருங்கேரி அப்படிங்கிற இடம், ஸ்ருங்கேரி மடம் இப்போ நம்மளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, ஸ்ருங்கேரி சாரதா பீடம், அங்கே வந்து சாரதாம்பாவை இவர் தான் முதல்ல பூஜித்து வந்தார். ஸ்ருங்கேரி அப்படின்னு அந்த இடத்துக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அந்த மலைப்பகுதி ஃபுல்லாமே இவர் போன காலகட்டங்களில் இஞ்சி விளைவிச்சிட்டு இருந்தான். இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி தான் அங்கே முக்கியமான மூலப்பயிர் விவசாயமாக இருந்தது. இஞ்சிக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்ருங்கேரின்னு ஒரு பெயர் உண்டு, ஸ்ருங்கேரி கிரினே அதுக்கு பேர். அந்த ஏன்னா அந்த இடத்துல நிறைய இஞ்சி விளைவிச்சிட்டு இருந்தாங்க, அதனால் ஆதிசங்கரர் அந்த இடத்துக்கு ஸ்ருங்கேரி அப்படின்னு பேர் வச்சார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை ஸ்ருங்கேரி, அதாவது இஞ்சி. இஞ்சிக்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஆர்திரகம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இஞ்சி வந்து நல்லா சமையலில் எல்லாருமே பயன்படுத்துகிறோம். நம்மளுக்கு சாதாரணமாக தெரியும் இஞ்சி சாப்பிட்டா ஜீரணமாயிடும், இஞ்சி வரப்பா இஞ்சி மிட்டாய் சாப்பிட்டா எதுக்கு நெஞ்சில் எது கழிக்கிறதெல்லாம் சரியாக போயிடும், ஜீரணமாகும், கொஞ்சம் பித்தமெல்லாம் அதிகமாக கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குன்னா அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கும், இது எல்லாமே தெரியும் இல்லையா. ஆனால் இஞ்சி நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறோம், காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சி சாறு குடிக்கிறவங்கள நம்ம சிலதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு வைத்தியம்னு சொல்லிட்டு இஞ்சி கொஞ்சம் நெல்லிக்காய் கொஞ்சம் அரைச்சி பிழிஞ்சி வச்சுட்டு அதை குடிக்கிறது, இந்த மாதிரி சில தவறுதலான பிரயோகமும் உண்டு. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், உணவுக்கு பின்னாடி எடுங்க. காலையில் இஞ்சி எடுக்கிறது நல்லதுதான். காலை இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலை கெடுக்காய் மண்டலம் உண்டிட கோளூன்றி நடப்பும் கோளின்றி நடப்பான்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எடுக்கணும்னு இருக்கு, நல்லா சாறு பிழிஞ்சி ஒரு அரை டம்ளர் அந்த மாதிரிலாம் குடிக்கும்போது நம்மளுடைய குடல் அது தாங்காது, எதுவுமே அளவோடு எடுத்துக்கணும். இஞ்சி காப்பியா, இஞ்சி தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு பனங்கருட்டி சேர்த்து இஞ்சி காப்பியா குடிக்கலாம். சிலர் இப்போ வந்து நம்ம நிறையா சரியில்லாத உணவு பதார்த்தங்கள் உணவு பழக்க விளக்கங்கள்னால நிறையா பேர்த்துக்கு அல்சருங்கிற பிரச்சனை இருக்கு. அப்போ இஞ்சி வந்து கொஞ்சம் தீக்ஷணமாக இருக்கிறதுனால சிலருக்கு அது வேறு மாதிரியா சிரமத்தை கொடுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அளவோடு எடுக்கலாம். அதை விட சுக்கு, இஞ்சியினுடைய காய்ந்த வடிவம், இஞ்சி வந்து அப்படியே நம்மளுக்கு சாரோடு நிறைஞ்சிருக்கும், சாரெல்லாம் காஞ்சு இதாக இருக்கிறது தான் சுக்குன்னு சொல்லிட்டு அந்த சுக்கை வந்து நம்ம தட்டி சுக்கு காப்பியாக குடிக்கலாம். சுக்கு வந்து இஞ்சியினுடைய காய்ந்த வடிவம், ஆனால் இந்த ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசமான குணங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இஞ்சி உஷ்ணவீரியம்தான், ஆனால் அது ரூக்ஷ குணமுடையது. சுக்கு பார்த்தீங்கன்னா உஷ்ணவீரியம், ஆனால் ஸ்னிக்த குணமுடையது. இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ரூக்ஷ குணமுடையது. ரூக்ஷம்னா ரஃப்,
ஸ்னிக்தம்னா ஆயிலி கண்டென்ட் அதில் இருக்கு. இப்போ இந்த இஞ்சிக்கு என்ன குணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதனிங்கிற ஒரு குணம் இருக்கு. அதாவது அது வந்து பேதம் பண்ணி கொடுக்கும், ஸ்பிட் பண்ணி கொடுக்கும். அதே வந்து சுக்குக்கு வந்து கிராகி அப்சார்ப்ஷன், இது வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. இது வந்து கிராகி அப்சார்ப் பண்ணுறது, ஃபுல்லாக உறிஞ்சக்கூடிய தன்மை உண்டு. அதே போல் இது கொஞ்ச காலம்தான் இஞ்சி பயன்படுத்த முடியும். சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட காலம் வச்சு பயன்படுத்தக்கூடியது. இஞ்சி வந்து நம்மளுடைய வயிற்று பகுதியிலையும் குடல் பகுதியிலையும் மட்டும் வேலை செய்யும். ஆனால் சுக்கு பார்த்தீங்கன்னா தாத்து லெவல் வரைக்கும், ரச ரத்த மாம்சம் ஏத அஸ்தி மஜ்ஜா சுக்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, தாத்து லெவல் வரைக்கும் வேலை செய்யும். இப்போது ஒரு பொருளை வந்து கிராகி அப்படின்ற ஒரு குணம் இருந்தால், அது வந்து கிராகினா அப்சார்விங், அந்த குணம் இருந்தால் அது வந்து வெளியேற்றத்துக்கு, மலம் வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்காது. கண்டிப்பாக அது வந்து கான்ஸ்டிபேஷனை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இஞ்சி மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒன்று, அது வந்து கிராகிங்கிற குணம் உடையதாக இருந்தாலும் அது பேதனின்ற அது கூட ஒரு குணம் இருக்கிறதுனால மோஷனை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். அது வந்து மைல்டு லாக்ஸேட்டிவாக இருக்கும் தவிர கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்காது. ஸோ ஆனால் கண்டிப்பாக இது வந்து மைல்டு லாக்ஸேட்டிவாக தான் இருக்கும். இப்போது இஞ்சி வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னா, இப்போ வெயில் காலம் இல்லையா, நம்ம நிறையா மாங்காய் புளிப்பு மாங்காயெல்லாம் சாப்பிடுவோம். அப்போ அந்த புளிப்பான மாங்காயெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னாகும், உடம்பு உஷ்ணமாயிடும், யூரின் போகும்போது எரிச்சலாக வரும், யூரின் போகிற இடத்துல எரிச்சல் அரிப்புதல்லாம் வரும். இந்த மாதிரி புளிப்பு மாங்காய் சாப்பிட்டதுனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்டை சரிப்படுத்தக்கூடிய தன்மை இஞ்சிக்கு உண்டு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஞ்சியை கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து மோரில் முன்னத்த நாள் நைட்டே போட்டு வச்சிடணும். கொஞ்சம் ராக் சால்ட்டு, அதாவது இந்துப்பு கொஞ்சம் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து அதை குடிக்கும்போது இதனால் புளிப்புனால் ஏற்படக்கூடிய மித்த உபதிரவங்கள் எல்லாம் கம்மியாயிடும். அதே மாதிரி தலைவலி இருக்குது அப்படின்னா இஞ்சி சுக்கு அரைச்சி போடலாம். நீண்ட நேரம் கொஞ்சம் நம்மளுக்கு எது கழிச்சிட்டே உணவெல்லாம் சரியாக இல்லைன்னா இஞ்சி சாறு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது கால்சியம் டெபாசிட்டாக இருக்கும், அதை நீக்கிட்டு தேன் கலந்தும் குடிக்கலாம். மா இஞ்சி இருக்குது, மா இஞ்சி வந்து நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை வந்து ஊறுகா மாதிரி நம்ம இப்போல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அப்படியும் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி முழுக்க முழுக்க நன்மையுடையது. அதே சமயத்தில் கொஞ்சம் அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து பிரயோகம் பண்ணும். சுக்கு எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக பயன்படுத்தி நன்மை பெறலாம்.